நாமெல்லாம் அருகில் கூட செல்ல தயங்கும் கழிவுநீர் தொட்டிகளை இவர்கள் வெறும் கைகளால் சுத்தம் செய்கின்றனர். நான் வந்து யாராவது பக்கத்தில் வந்து பேசினா கூட அவங்க பேச்சை கூட கேட்க முடியாது, அந்த மாதிரி சோர்வுகள்லாம் வந்து எங்களுக்கு ஏற்படும். அது ஏன் ஏற்படுத்துன்னு எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வீட்டில் சொன்னோமா, வீட்டில் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏன்னா குடும்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை நாங்கள் பார்த்துட்டு அந்த வேலையை நாங்கள் செய்து வந்தோம். மற்றபடி எங்களுக்கு வந்து அந்த வேலை செய்யணும்னு எங்களுக்கு ஆசை இல்லை. குடும்ப கஷ்டத்துக்காக தான் நாங்கள் போயிட்டு அந்த மனித கழிவுகளை அடுப்பு எடுக்கிற வேலையை வந்து நாங்கள் போய் செஞ்சோம். இதில் கிடைக்கும் 300 ரூபாய் தங்களின் குடும்ப கஷ்டத்தை போக்கும் என்பதாலும், இதை விட்டால் தங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதாலும் இவர்கள் இதை செய்கின்றனர். ஒரு ஒரு சில பேர் வடியும் அப்படியே எரியும், கண்ணெல்லாம் எரிச்சலாகிடும், உடம்பு அப்படியே கண்டு கண்டா வீங்கும், புண்ணு புண்ணாக வந்துடும். அந்த சேத்தோட அப்படியே நாங்கள் சாப்பிடுவோம், ஒரு மாதிரியாகிடும் உடம்பெல்லாம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் இப்பணியால் அதிகம் பேர் உயிரிழக்கின்றனர் என்கிறது சஃபாய் கர்மச்சாரி அந்தோலன் அமைப்பு. இது சாதி ரீதியாக நடத்தப்படும் ஒரு கொடுமை என்கின்றனர் செயற்பாட்டாளர்கள். ஜாதி ரீதியான வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸோ இல்லை ஜாதி ரீதியான கிரைம்ஸ், காஸ்ட் கிரைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு. அண்ட் மேனுவல் ஸ்கேமஜிங்கும் அதே மாதிரி ஒரு ஜாதி ரீதியான ஒரு வன்கொடுமை தான் நாங்கள் வந்து அது மாதிரி நாங்கள் சொல்கிறோம். அது நாங்கள் மட்டும் கிடையாது, அது எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட்டும் மேனுவல் ஸ்கேமஜிங் அடங்கி வந்திருக்கு. இப்போது மேனுவல் ஸ்கேமஜிங்கே இட்ஸ் ப்ரொஹிபிட்டட் ஆக்ட் அண்ட் இட்ஸ் அட்ராசிட்டி அகேன்ஸ்ட் தலித்ஸ். பலர் இது அரசாங்க வேலை என்றும் தங்களின் வாழ்க்கைக்கு அது ஒரு நிலையான ஆதாரமாக இருக்கும் என்று நினைத்துதான் இந்த பணியில் ஈடுபடுகின்றனர். 8 ஆண்டு காலமாக நாங்கள் மனித கழிவுகளை அகற்ற அடுப்பு வேலையை நாங்கள் செய்து வந்தோம். அது அரசாங்க வேலை நம்பி தான் நாங்கள் செய்து வந்தோம். இப்போது 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது, அது டெண்ட்ரு விட்டாங்க, கான்ட்ராக்ட் விட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. எந்த ஒரு பாதுகாப்பு வசதி இல்லாமல் நாங்கள் செய்ததுனால வந்து எங்களுக்கு ரொம்ப மிகவும் மனசு வந்து வேதனையாக இருக்கு. சட்டப்படி மனித கழிவுகளை அள்ளும் பணிகளில் ஈடுபடுபவர்கள் குறித்து கணக்கெடுப்பு எடுத்து அவர்களுக்கான சலுகைகளையும் மாற்று தொழில்களையும் அரசாங்கம் வழங்க வேண்டும். விஷவாயு தாக்கி பலியானால் அதற்கான இழப்பீட்டை பெறுவதற்கும் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழல்தான் நிலவுகிறது. 86 நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஒன்றா வேலை செய்யணும்னு இருந்தோம் பஞ்சாயத்தில். 86-2001 வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலை செய்யணும்னு இருந்தேன். 82001 அவங்க தம்பி வந்து செப்டி டேங்கில் விஷவாயு தாக்கி இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. இவர் போன வேகத்தில் இவரும் இறந்து குதிச்சிட்டார், உள்ளே குதிச்சுட்டு இவரும் வந்து ரெண்டு பேரும் விஷவாயு தாக்கி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. அப்போத்துலேருந்து நாங்களும் உதவு தோற கவர்மெண்ட் ஏதாவது கொடுக்கும் சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் எவ்வளவோ மனு கொடுத்துட்டோம், எவ்வளவோ பணியினருக்கும் ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இவர்கள் கேட்பதெல்லாம் மற்றவர்களைப் போல் தங்களுக்கு மரியாதையான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதுதான்.